ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்து ஃபிஸ்ட் ஸ்கின் எடுக்கிறத பற்றி பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னால் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளுங்கிற ஆப்ஷனில் போட்டு வச்சிங்கன்னா நம்ம போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி எடுக்க போகிறோம், எவ்வளோ டைமண்ட் செலவாக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். என்கிட்ட வந்து மொத்தம் 1055 டைமண்ட்ஸ் இருக்குது. கடைசி இது எடுத்து முடித்து கடைசி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ட்ரெஸ்ஸு அவ்வளோக்கு கொஞ்சம் ஒர்த் இல்லை, மண்டா கொஞ்சம் நல்லா இருக்குது, சரட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். அடுத்த பார்த்தா ஃபிஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சரி, ஃப்ரீ ஸ்பின்னை சுற்றி விட்ருவான்னு ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு ஃப்ரீ ஸ்பின் சுற்றுறோம். விழுந்துருமா, வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஃப்ரீ ஸ்பின்ல தர மாட்டானு இந்த கரீனா காரணங்க. பாருங்கள், ஜஸ்ட்டில் போயிட்டு விழுந்துச்சு சார். சரி, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மனசை தேடிட்டு நெக்ஸ்ட் ஸ்பின் 9 டைமண்டில் சுற்றுவோம். சுற்றி உளுந்துரு 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 உளுந்துன்னு பார்த்தா இங்கே பாருங்கள், எங்கே போய் நிற்கிது பாரு. அடாடாடா, நான் ஒன்று போயிருந்தேன்னா எடுத்துருந்துருக்கலாம். ஏறி எப்படி ஃபுல் டைமண்டே கரைச்சிட்டு தான் விடுவானு இந்த கருணாக்காரன். அடுத்து நான் 90 டைமண்ட்ஸ் சுற்றினா இந்த லூட் பாக்ஸ் கிடச்சிச்சு. அடுத்து 39 டைமண்ட்ஸ். சரி, படப்படன்னு சுற்றி விட்ருவோம் அப்படின்ட்டு நானும் லைனாக சுற்றிட்டே போனேன். சரி, அடுத்து 69 டைமண்ட்ஸ். இப்போ பார்த்தா 900 டைமண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. 1000 டைமண்ட்ஸ் இருந்தால் 100 டைமண்ட்ஸ் போயிடுச்சு. அடுத்து சரி, 99 டைமண்ட்ஸ். இப்போ 820 டைமண்ட்ஸ். யோ, உழுகாமல் போயிருமோ என்னமோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. சரி, இன்னும் ரெண்டு தான். 199 எடுத்துட்டோம். அந்த பண்டில் வந்து விழுந்துருச்சு. சரி, அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுப்போம், தம்ப்நெயில் போடுறக்காக அப்படின்ட்டு நல்லா பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கரெக்டாக எடுத்து வச்சிட்டேன். சரிண்ட, ஓகே கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வெளில வந்து அடுத்து 499 டைமண்ட்ஸ் எடுத்துப்போட்டோம். நம்ம ஸ்கின்னை எடுத்து போட்டோம். வேறு லெவல் ஓப்பி காய்ஸ், ஓப்பி காய்ஸ் அப்படின்ட்டு எடுத்து போட்டோம். சரி, இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுப்போம் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் போட்டாச்சு. ஆனால் ஏன்னா கரெக்டாக ஒழுக மாட்டேங்குதே அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொருக்கா போடுற மாதிரி கரெக்டாக விழுந்துச்சு. சரி, ஓகே கொடுத்துட்டு வெளில வந்து இதையும் கிளைம் பண்ணிவிட்டு போய் ஃபிஸ்ட்டு ஸ்கின் வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு வைக்கலாம். போகிறேன், உள்ளே போயிட்டேன். இங்கெல்லாம் அந்த ஃபிஸ்ட்டேன் வந்துட்டேன். ஒப்பி வேறு லெவலில் இருக்குது ஃபிஸ்ட் ஸ்கின். சோயின் லாபி பண்ணியாச்சு. சரி, போயிட்டு பண்டல் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்து நம்ம போன வீடியோவில் ஆர்சி பேட்களோட கேம் ப்ளே பார்த்துருப்பேன். அது கூட அவங்களோட நம்ம கேம் ப்ளே போடலாமான்னு சொல்லுங்கள். ஓகேவா காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை காய்ஸ், லவ் யூ.